Hi friends, welcome to Sloga Samayal. நாம என்ன பார்க்கறோம் அப்படினா இன்னைக்கு வந்துட்டு நாம chicken chukka பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்னு, ஒரு கொத்து கருவாப்புள, இது பாருங்க. இதுல வந்துட்டு வரமிளகாய், இஞ்சி பூண்டு மூணு மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கேன். வரமிளகாய் வந்துட்டு நீங்க ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சி அந்த தண்ணிலயே அரைக்கணும். நீங்க வந்துட்டு வேற ஃப்ரெஷ் வாட்டர் வந்துட்டு இதுல வந்துட்டு விட கூடாது. அடுத்தது இஞ்சி பூண்டு வந்துட்டு நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சிக்கன் வந்துட்டு 1/2 கிலோ வச்சுருக்கேன். அதுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த பொடி, இந்த பொடி தான் ரொம்ப முக்கியம். இதில் என்னென்ன கலந்துருக்கேன்னா 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் சோம்பு, பெரிய சைஸ் பட்டையில் வந்துட்டு 1/2 பட்டை சேர்த்திருக்கேன். அப்புறம் ஏலக்காய் வந்துட்டு 4 சேர்த்திருக்கேன். முந்திரி வந்துட்டு வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இதை வச்சு தான் நம்ம இப்போ வந்துட்டு சிக்கன் சுக்கா செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பேனலில் எண்ணெய் விட்டாச்சு, எண்ணெய் வந்துட்டு காஞ்சிருச்சு பாருங்கள். அடுத்தது வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பாருங்கள் பொரியுது, ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சோடனே நம்ம வந்துட்டு ஆனியன் வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் ஆட் பண்ணியாச்சு, அது கூடவே கொஞ்சம் உப்பு வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஆனியன் வந்துட்டு இந்தளவுக்கு ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணால் கருவேப்பிலையும் ப்ளஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரோஜா பன்னீர் ரோஸோட இதில் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணால் வந்துட்டு ஃப்ளேவர் கொடுக்கும். ப்ளஸ் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு அது வந்துட்டு ரொம்ப உடம்புக்கு வந்துட்டு ரொம்ப நல்லது, ரத்தத்தை சுத்தப்படுத்தும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கலரி விட்டுடலாம். ஒன் மினிட் விட்டுட்டு அடுத்தது வந்துட்டு நாம் பாருங்கள் நல்லா கலரி விட்டுக்கோங்க. கலரி விட்டுட்டு நம்ம வரமிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்துட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஆட் பண்ணியாச்சு. இதை வந்துட்டு 1 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டவ் வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, அடி பிடிச்சிக்கும். நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும், ஆனால் அந்த பச்சை வாசனை போகணும் இல்லையா, இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை, அது வந்துட்டு போகிற வரைக்கும் மட்டும் நல்லா கொஞ்சம் கலரி விடுங்க, ஸ்மெல் வரும். ஸ்மெல் வருது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம என்ன பண்ணால் சிக்கன் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சிக்கன் ஆட் பண்ணியாச்சு. ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் கழித்து வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு கலரி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், 2 மினிட்ஸ் ஆடிச்சு, நம்ம அங்கே கலரி விட்டுடலாம். இந்த கிரேவியோட சிக்கன் ஃபுல்லாக வந்துட்டு கலரட்டும். ஃப்ரெண்ட்ஸ் கலரி விட்டாச்சு. அடுத்தது பாருங்கள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு கலரி விட்டுக்கலாம். கலரிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த காரம் வந்துட்டு நல்லா இறங்கும். இந்த மசாலோட நீங்கள் வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா தான் ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு இது இப்படியே இருக்கட்டும். மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போடுறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். எனக்கு எவ்வளோ சால்ட் இருந்தால் போதும், உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அவ்வளோ சால்ட்டு போட்டுக்கோங்க. தென் சால்ட்டு போட்டு கலரி விட்டேன். அடுத்தது பாருங்கள், 5 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 5 மினிட்ஸ் கழித்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன். அடுத்து வந்து நம்ம மசால் தூளை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, சுக்கா ரெடி பண்ணுறதுக்காக அந்த தூள் வந்துட்டு எல்லாமே கலந்துடலாம்.
நான் வந்துட்டு அரை கிலோ சிக்கனுக்கு பெரிய ஸ்பூனில் வந்துட்டு மூணு ஸ்பூன் மூன்றரை ஸ்பூன் இது வந்துட்டு நான் வச்சுருக்கேன், பொடி வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ சிக்கன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இதை வந்துட்டு ஒரு கலரி கலரி விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கலரி விட்டாச்சு, அழகாக வருது சிக்கன். இதை வந்துட்டு நீங்கள் மூடி போட்டு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்துட்டு வேக வச்சுருங்க. சிக்கனை ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. நாம் வாங்க இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.